prime number. A prime number is a positive integer quantity that is evenly divisible without a remainder only by 1 or by itself. For example, 7 is a prime number but 6 is not. Calculate and tabulate the first n prime numbers. Hint, a number n will be a prime number if the remainders of n by 2, 3, 4 up to square root of n are non-zero. Test your program by calculating first 100 prime numbers. So, இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு டேபிளேஷன் டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ சீரியல் நம்பர் தென் ப்ரைம் நம்பர். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரைம் நம்பர் 1, ரெண்டாவது ப்ரைம் நம்பர் 2, மூணாவது ப்ரைம் நம்பர் 3, நாலாவது ப்ரைம் நம்பர் 5, அஞ்சாவது ப்ரைம் நம்பர் 7. ஸோ இந்த மாதிரி அப்படியே டிஸ்பிளே பண்ணோம் அப்படிங்கிறாங்க. ஒரு நம்பர் ப்ரைம் நம்பராக இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, டூலேருந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் அந்த நம்பர் வரைக்கும் இருக்கிற எல்லா நம்பரையும் ஒவ்வொரு நம்பராக டிவைட் பண்ணிட்டே வாங்க. எல்லா இடத்துலையுமே ரிமைண்டர் ஜீரோ, ஏதாவது ஒரு இடத்துல ரிமைண்டர் ஜீரோ வந்துடுச்சுனா கூட அது ப்ரைம் நம்பர் இல்லை. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 15 எடுத்துக்கலாம். ஸோ 15 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 15 பார்த்தீங்கன்னா 3 சம்திங் வரும். நம்ம அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறதுலாம் ட்ரங்கேட் பண்ணிடுங்க. அப்போ 2 or 3, இது ரெண்டுலேயும் ஏதாவது ஒரு நம்பர்லேயும் நம்ம வந்து டிவைட் ஆகிடுச்சுன்னா அது ப்ரைம் நம்பர் இல்லை. ரெண்டால் டிவைட் பண்ணோம்னா 7 வருது, ரிமைண்டர் 1 வருது. 15 வந்து 3 டிவைட் பண்ணோம்னா 5 முறை டிவைட் ஆகிடுச்சு, ரிமைண்டர் 0 வந்துருச்சு. ஸோ இது வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது. இதே 17 எடுத்துக்கலாம். ஸோ 2 to 3 வரைக்கும் நம்ம டிவைட் பண்ணோம் இல்லையா. அப்போ 2 டிவைட் பண்ணோம்னா 1 ரிமைண்டர் வருது, 3 டிவைட் பண்ணோம்னா 2 ரிமைண்டர் வருது, 4 டிவைட் பண்ணோம்னா 1 ரிமைண்டர் வருது, அவ்வளோதான். ஸோ 3லேயுமே ரிமைண்டர் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் இது ப்ரைம் நம்பர். ஸோ அப்போ இதுக்கு ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு கவுண்ட் எடுத்துக்கிறோம், ஒரு நேச்சுரல் நம்பர் சீக்வன்ஸ் எடுத்துக்கிறோம், எண்ட் மெயின் எண்ட் சே லாங் என் நேச்சுரல் நம்பர். இது வந்து 1 ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, இந்த 1 ஸ்டார்ட் பண்ணுறத எனக்கு என்ன பண்ணணும்னா, ஒவ்வொன்றும் ஒரு இது ஆகுதா, ப்ரைம் நம்பர் வந்துடுச்சா அப்படின்னு பார்க்கணும். லாங் ப்ரைம் கவுண்ட்டு, மொத்தம் 100 நம்பர்ஸை டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், ப்ரைம் கவுண்ட்டு வந்து அது எப்போல்லாம் ப்ரைம் நம்பர் வருதோ அப்போல்லாம் நான் ஒன்று இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டே வரணும். அதுக்காக ஒரு ப்ரைம் கவுண்ட் ஒன்று வச்சுக்கிறேன். ஓகே, இப்போது ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், வைல் ப்ரைம் கவுண்ட் லெஸ் தேன் 100 இருக்கிற வரைக்கும் நான் திரும்பி பண்ணணும். ரிப்பீட் த ப்ராசஸ் டு ஐடென்டிஃபை 100 ப்ரைம் நம்பர்ஸ் இல்லைங்களா. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், ப்ரைம் கவுண்ட்டு லெஸ் தேன் 100 இருக்கிற வரைக்கும் பண்ணேன். ஏன்னா 100 ரீச் ஆகிடுச்சி அப்படின்னா இது வெளியே போயிடலாம் இல்லைங்களா. இதை டேபிளர் ஃபார்மெட்டில் டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், சீரியல் நம்பர் ப்ரைம் நம்பர் போட்டுட்டேன். ஓகே, இப்போது கரண்ட் நம்பர் என்ன பாருங்கள், நேச்சுரல் நம்பர் 0 வச்சுருக்கேன். முதல்ல என்ன பண்ணுறேன், get the next natural number 1 2 3 4 அந்த நம்பர். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ப்ளஸ் ப்ளஸ் என் ஐடென்டிஃபை இஃப் திஸ் நேச்சுரல் நம்பர் இஸ் எ ப்ரைம் நம்பர் ஆர் நாட். ப்ரைம் டேபிள் இல்லைங்களா. ஸோ இதுக்காக என்ன பண்ணுறேன்னா, ஒரு லாங் ஒரு டெம்ப் வேரியபிள் ஒன்று வச்சுக்கிறேன். ஓகே, அதே மாதிரி இந்த நம்பரை நான் என்ன பண்ணுன்னா, 2 நான் ஒவ்வொரு நம்பராக டிவைட் பண்ணிகிட்டே வரணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன்னா, இன்ட்டு டிவிசர், அதுக்கப்புறம் அப் டு அந்த நம்பரை எது வரைக்கும் டிவைட் பண்ணுமோ அது எனக்கு தெரியணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா, அப் டு ஈக்குவல்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் என். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்னை கண்டுபிடிச்சி அது வரைக்கும் நான் டிவைட் பண்ணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபார் ஐ ஈக்குவல்ஸ் 2 இருந்து ஐ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் அப் 2 வரைக்கும் நான் டிவைட் பண்ணும்.
ஒவ்வொரு பொசிஷன்லையும் டிவைட் பண்ணுறோம். ஓகே, நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இந்த நம்பர் ப்ரைம் நம்பரா இல்லையா அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். அதுக்கு ஒரு ஃப்ளாக் வேணும், இன்ட்டு ப்ரைம் ஃப்ளாக். நான் எடுத்த உடனே என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, அதை ப்ரைம் நம்பர்னு வச்சுக்கிறேன். ப்ரைம் ஃப்ளாக் ஈக்குவல்ஸ் இப்போ கரண்ட்லி வந்த நம்பர் ப்ரைம் நம்பர் தான் வச்சுக்கிறேன். ஏதாவது ஒரு இடத்துல ரிமைண்டர் ஜீரோ வந்துடுச்சுன்னா நான் என்ன பண்ணுறேன்னா, ப்ரைம் ஃப்ளாகை ஜீரோன்னு செட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுறேன். அதாவது இஃப் என் பர்சன்டேஜ் ஐ ரிமைண்டர் எடு அது ஜீரோவாக இருந்தால், ஸோ என்ன பண்ணுன்னா இது ப்ரைம் நம்பர் இல்லைன்னு நான் மார்க் பண்ணணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், ப்ரைம் ஃப்ளாக் ஈக்குவல்ஸ் ஜீரோ. இதுக்கு மேலே நான் ப்ராசஸ் பண்ணுன்ற அவசியம் கிடையாது, ஏன்னா ஏதாவது ஒரு நம்பரால் ஈவனாக டிவிசிபிள் ஆயிடுச்சுனாவே அது ப்ரைம் நம்பர் இல்லை. அதனால் என்ன பண்ணுறேன், ஸோ இதுதான் இந்த ப்ராசஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ரெண்டில் இருந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் அந்த நம்பர் வரைக்கும் நான் டிவைட் பண்ணோம். அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸோ இந்த அப் டூன்றதில் ஸ்கொயர் ரூட்டை கண்டுபிடிச்சி போட்டிருக்கேன், இந்த ஃபார் லூப் போட்டிருக்கேன். ஸோ பை டிஃபால்ட் நான் அந்த நம்பரை என்னென்னு நினச்சிக்கிறேன் அப்படின்னா ப்ரைம் நம்பர் தான் நினச்சிக்கிறேன், ஏன்னா எல்லா நம்பர்லேயும் டிவிஷன் ஆகலைன்னு நினச்சிக்கிறேன். உள்ளர வந்து ஒவ்வொரு நம்பரையும் டிவைட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஏதாவது ஒரு இடத்துல ரிமைண்டர் ஜீரோ வந்துடுச்சுன்னா கூட உடனே அந்த ஃப்ளாகை நான் ரிமைண்டர்னு நான் ப்ரைம் நம்பர்னு வச்சுருக்கிறத ஜீரோ பண்ணிவிட்டு இந்த ப்ராசஸை விட்டு டெர்மினேட் பண்ணுன்னு சொல்லிடுறேன். அப்போது இந்த ப்ராசஸை விட்டு வெளியே வரும்போது ப்ரைம் ஃப்ளாகில் ஒன்றுன்னு இருந்ததுன்னா அது ப்ரைம் நம்பர், அதை நான் டிஸ்பிளே பண்ணோம். ஸோ அப்போ என்ன பண்ணுறேன், ப்ரைம் கவுண்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன். பிரிண்ட் எஃப் பேக் ஸ்லாஷ் என் பர்சன்டேஜ் 3D ஒரு டாட், 1, 2, 3 ஒரு டாட் போட்டேன், ஒரு ஸ்பேஸு ஒரு 3 ஸ்பேஸ், 1, 2, 3, அதுக்கப்புறம் பர்சன்டேஜ் எல்டி. ஸோ அப்போது ப்ரைம் கவுண்ட்டும் என்னையும் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இது ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா. ஸோ பில்டு பண்ணுறேன், அன்சக்சஸ்ஃபுல் பில்டு. ஃபார் ஈச் ஃபங்க்ஷன் இட் அப்பியர்ஸ் இன் என்ன ஐ அன்டிக்ளர்டு, ஐன்ற வேரியபிள் அன்டிக்ளர்னு சொல்கிறாங்க. இந்த டெம்ப்புங்கிற வேரியபிளை நான் யூஸ் பண்ணல, அதுக்கு பதிலாக ஐன்னு வச்சுக்கிறேன். ஓகே, அடுத்தது வேறு ஏதாவது ஸ்கொயர் ரூட்னா என்னன்னு தெரியலங்கிறாங்க. ஸோ நான் ஸ்டாண்டர்ட் லைப்ரரியை இன்க்ளூட் பண்ணுன்னு சொல்கிறேன், math.h. ஓகே, என் அன்டிக்ளர்டு, சாரி இது என் இல்லை நேச்சுரல் நம்பர். ஸோ என்னன்னு வர இடத்துக்கெலாம் நேச்சுரல் நம்பர் சேவ் பண்ணுறேன், பில்டு கொடுக்குறேன், அன்சக்சஸ்ஃபுல் பில்டு, என் அன்டிக்ளர்டு. பில்டு சக்ஸஸ்ஃபுல்லாக பில்ட் ஆகிடுச்சி, இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ 1, 2, 3, 5, 7, 11, 13, 17, 19, 23, வெரி குட். ஸோ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ப்ரோக்ராம் ப்ரைம் நம்பர்ஸை லிஸ்ட் அவுட் பண்ணுது. ஓகே, ஸோ இந்த ப்ரோக்ராம் ஒரு முறை பார்த்துக்குங்க. ஸோ ஒவ்வொரு லைனும் என்ன பண்ணுதுன்னு உங்களுக்கு கரெக்டாக தெரியணும். தெரியலைன்னா ஏதோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணி புரிஞ்சிக்கிட்டு பார்க்காம ஒரு முறை ப்ரோக்ராமை போட்டுட்டு தென் நெக்ஸ்ட் ப்ரோக்ராமுக்கு போங்க. ஓகே, தேங்க்யூ.